அரசியல் அன்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். நேற்றைய தினம் பாஜகவினுடைய வாக்குச்சாவடி மட்ட நிர்வாகிகளுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த நிர்வாகிகள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் பாஜகவினுடைய கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கின்றது, வாஜ்பாயை முன்னுதாரணமாக கொண்டு கூட்டணி அமைக்கப்படும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் பாஜக விரும்புவதென்ன என்பது குறித்து இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார், வணக்கம். அதே போல மதுரையிலிருந்து பாஜகவினுடைய நிர்வாகி சீனிவாசன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். லட்சுமணன், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பிரதமரினுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பாஜகவினுடைய கதவு திறந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது, ஏன்னா இப்போ ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இவர்களோடு கூட்டணி வைக்கலாம், இவர்களோடு கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருப்பாங்க. ஆனா அப்படி சொல்லாம கட்சியினுடைய கதவு திறந்திருக்கு, கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்றது, பாஜக ஒரு டெஸ்பரேட்டான சிச்சுவேஷன்ல இருக்கு, யார் வந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு, அதன் அடிப்படையில தான் பிரதமர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பை இழந்ததிலிருந்தே பிஜேபி தன்னுடைய பிடியை கொஞ்சம் தளர விட்டுருக்குது. தேசிய அரசியலில் பிஜேபி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது. புத்தாண்டு அன்றைக்கு பிரதமர் அளித்த பேட்டியில் அது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்சது. மோடி அலைன்னு ஒன்று இருந்தது 2014 தேர்தலப்போ, இப்போதும் அந்த அலை இருக்குதான்னு கேள்வி கேட்டபோது, மோடி அலை ஒன்று இருந்ததை ஒத்துக்கிட்டதுக்காக நான் நன்றி சொல்கிறேன்னு முதல்ல சொன்னார். அது சரியான பதிலா எனக்கு தெரியல. ஏன்னா மோடி ஒத்துக்கிறாரோ இல்லையோ, எதிர்கட்சிகள் தேர்தல் நடந்த போது பிரச்சாரத்தின் போது அந்த அலை இருந்ததை ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் கூட, தேர்தல் முடிந்த பிறகு வாஜ்பாயால் கூட பெற முடியாத வெற்றியை மோடி தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியில் அமர்த்திய பிறகு பிஜேபியை மோடி அலை என்று ஒன்று இருந்ததை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மோடியின் மீது எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கலந்த அலை தான் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அலை இப்போதும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல மோடி தயங்குறார். ஏன்னா அப்படி ஒரு அலை இப்போ இல்லைங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் இப்போ தேசிய அளவில் உத்தரப்பிரதேசில் 72 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சது, அதனால தான் தனிப்பெரும் கட்சியாக அது உருவெடுத்தது. இப்போ அதற்கான சூழல் இருக்கணும்னா மாயாவதியும் அகிலேஷும் கடந்த தேர்தலில் பொழுது தனித்தையாக நின்றால்தான் அது சாத்தியம்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்றத, காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ நாங்கள் இருவரும் இணைந்து தேர்தல் சந்திப்போங்கிற அந்த கருத்தை வெளிப்படுத்திட்டாங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டியிட்டால் கடந்த தேர்தலை போல 70 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கறத மோடி யதார்த்தத்தை நடவடிக்கை சொல்லி பார்த்த பிறகும் அவங்க 2 பேரும் நாங்க சேர்ந்துதான் இருப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது அவ்வளவு சுலபம் இல்ல. 50 தொகுதிகளுக்கு மேல் நினைச்சு பார்க்கறது கூட அவங்களுக்கு சாத்தியம் இல்லைங்கிற அந்த சூழல்ல மாநில அளவுல கூட்டணிகளை வலுவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு பிஜேபி இருக்கு. பிராந்திய உணர்வுகளை மதிக்கிறது தான் பிஜேபியோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரீஜனல் பார்ட்டிகள் அந்த கதவுகளை திறந்து வைக்கிறேன்னு சொல்றார். நான் கேட்கிறேன், வாஜ்பாய் மாடல்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றார், அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒரு எம்பி ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தால் கூட கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததா வாஜ்பாயினுடைய அந்த மாடல். அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால், ரீஜனல் பார்ட்டிஸ அந்த பிராந்திய மக்களின் உணர்வுகளை நீங்க மதிக்கிறதா இருந்தால், கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க பிஜேபி கூட்டணியில், பொன் ராதாகிருஷ்ணன், பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி. அப்போ இந்த மக்களுக்கு நீங்க இந்த உணர்வுகளுக்கு இந்த மாநிலத்துக்கு நீங்க உரிய உரிமையை பங்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தால் அன்புமணியை ஏன் அமைச்சராக்கல? அமைச்சராக்காது மட்டும் இல்ல, அவர் மீதான மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்கை உயிரோட்டமாவே வச்சிருந்து பாமக அதை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல பதட்டத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் பிராந்திய உணர்வுல மதிக்கிறதா? கண்டிப்பா இது ஒரு உங்களோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நீங்க பேசின விஷயங்கள் தொடர்பா பல கேள்விகளை சீனிவாசனிடம் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா சீனிவாசன் சார், நான் முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாஜகவினுடைய கூட்டணி கதவு திறந்திருக்கு, எந்த பில்டரும் இல்லாம திறந்திருக்கு அப்படின்னு சொல்றது, யார் வேணா வரலாம், ஆனா இது வந்து பாஜகவினுடைய ஒரு இக்கட்டான சூழல், யாரை வேணாலும் உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட சூழலின் வெளிப்பாடா இது? இல்ல, கூட்டணியில யார் வேணுமானாலும் வரலாம் என்பதற்கு பெரிய கொள்கைகள், தத்துவங்கள், சித்தாந்தங்கள் அடிப்படையில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில்லை. அரசியல் களத்துல சேர்ந்து பணியாற்றுவது வேறு, பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு இஷ்யூலையும் சேர்ந்து பணியாற்றுவது என்பது வேறு, தேர்தல் களம் என்பது வேறாகத்தானே பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கருத்து, நரேந்திர மோடி அவர்களை 2 முறைமையாகவும் பிரதமராக ஏற்றுக்கொள்கிற யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம், எங்களை ஆதரிக்கலாம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இது ஒரு கூட்டணிங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் மேரேஜ் இல்லை, இது ஒரு அரித்மேட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அப்படித்தான் இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தவிர எங்க கூட கூட்டணி வச்சுக்காத கட்சி ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். வைகோ எங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்ச கட்சி தான், திமுக எங்க கூட கூட்டணி வச்ச கட்சி தான்,
விஜயகாந்த் அவர்கள் எங்க கூட கூட்டணி வச்ச கட்சி தான், யார் இல்ல. அதனால பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்போதுமே பாராளுமன்ற தேர்தலை கூட்டணியோடு தானே சந்திக்குது. 2014 நாங்கள் கூட்டணி அமைச்சு தான் சந்தித்தோம். அதனால இப்படி தொடர்ந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய கதை லக்ஷ்மணன் அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு. யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற சக்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டு. உத்தரப்பிரதேச மக்கள் யார் பிரதமர் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடி என்றுதான் அவர்கள் பதிலளிப்பார்களே தவிர, மாயாவதிக்கோ அகிலேஷ் யாதவோ பிரதமர் என்ற இடத்தில் அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டார்கள். நிச்சயமாக மறுபடியும் நரேந்திர மோடி தான் பிரதமராக வருவார், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான் இருக்கும். இல்ல, இப்போ அங்க மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் தாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கவும் இல்ல, அவங்க காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் அவங்க இந்த இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க அறிவிக்கவும் இல்ல. ஆனா அதே நேரத்தில் நீங்க சொன்ன போது யாரை வேண்டுமானாலும் அந்த அரித்மெட்டிக் அடிப்படையில தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய கூட்டணி என்பது மற்ற விஷயங்களை பார்க்காது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இல்ல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த கட்சிகளை சேர்ந்தவர்களையும் கூட நீங்கள் உங்க கூட்டணியில சேர்த்துப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது தேர்தல் வெற்றி அப்படின்றத மட்டும் கருத்துல கொண்டு உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, நாட்டு மக்களுடைய நன்மை, இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு இதை மட்டும் கருத்துல கொண்டு நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா? இல்லைங்க, நான் பல ஊடகவாதங்களையும் சொல்லி வருகிற கருத்து தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பார்வை, அரசியல் பார்வையில் தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் எங்களுக்கு அரசியல் எதிரிகள். அதை தவிர மற்ற கட்சிகள், இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சியுமே எங்களுக்கு அரசியலில் போட்டியாளர்கள் தான். இந்த தேர்தலில் எங்களை எதிர்த்து களம் காணுகிற பல கட்சிகள் அடுத்த தேர்தலில் எங்களோட கூட்டணி வைக்கலாம், அல்லது இப்போது கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள் அடுத்த தேர்தலில் எங்களுக்கு எதிர்த்தும் அவர்கள் நிற்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிமுக எங்களுடன் கூட்டணியிலும் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எதிர்த்தும் போட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் கம்யூனிஸ்டை மாத்திரம் தாங்க நாங்கள் சிங்கிள் அவுட் பண்றோம். அவங்கள பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா எனிமீஸ் அப்படிங்கிற கேம்ப்ல வைக்கிறோம், அரசியல் எதிரிகள் என்று வைக்கிறோம், இவர்களை போட்டியாளர்கள் என்று கருதுகிறோம். நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அரித்மெட்டிக்ஸ் அடிப்படையில் உருவாகும். ஆனால் எந்த கட்சி மீது அல்லது எந்த குறிப்பிட்ட நபர் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறதோ அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாது பாரதிய ஜனதா கட்சி என்கிற நீங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. அரசியல் கூட்டணி என்பது வேறு, வழக்குகள்ல சமரசம் செய்து கொள்வது என்பது வேறு. அதைத்தான் லக்ஷ்மணன் கூட அழகா சொன்னார்ல, ஒரு வழக்குல பாட்டாளி மக்கள் கட்சி மேல உள்ள வழக்குல கூட இவங்க சமரசம் செய்து கொள்ளவில்லை என்பதை நான் சொல்லுவதை விட அவர் பொருத்தமாக சொல்லியிருக்கிறார். அந்த வழக்கை சந்திக்கிற கூட்டணியை நீடிக்கிறதுக்கான கூட்டணியிலும் அந்த கட்சி நீடிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அந்த கூட்டணியில இருந்து அந்த கட்சி நழுவி போறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அது அதன் அடிப்படையில கேள்வி கேட்கிறேன், 2014 அமைந்த அந்த ஏழு வர்ண கூட்டணிய தொடர்ச்சியா நீடிக்க வைக்க முடியாம போயிடுச்சா பாஜக? இப்போ அந்த கூட்டணியில் இருந்த முக்கியமான கட்சிகள் பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டை அமைச்சரவையில் இடம் கொடுத்தாதான் கூட்டணி நீடிக்கிறது என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எம்பி சீட்டு வெற்றி பெற்றாங்க. நாடு முழுக்க பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒரு எம்பி வெற்றி பெற்ற கட்சிகள் இன்னும் கூட பட்டியலிடலாம். அனைத்து பேருக்குமே அமைச்சரவையில் அகாமடேட் பண்ண முடியாது. ஆனால் செயல்பாட்டின் அடிப்படையில், காமன் மினிமம் அஜெண்டா அடிப்படையில் கட்சிகள் இணைந்து செயல்படலாம். ஆனால் பொதுவாக எல்லா கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கூட்டணி என்பது அந்த தேர்தலோடு முடிந்து விட்டது என்பதுதான் நடைமுறை அரசியலாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தருடைய கட்சி, பிஜேபி, வைகோ அவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டோம். அந்த தேர்தல் எதை அடிப்படையாக வைத்த தேர்தல், யார் பிரதமர் என்று தீர்மானிக்கிற தேர்தல். அதனால இந்த கட்சிகளுக்குள்ள எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஆனால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் என்று தீர்மானிக்கிற தேர்தல் என்று இருக்கிற இடத்துல கேப்டன் அவர்களுக்கு தனி பார்வை இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவரது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த மாநிலத்திற்குள்ள இருக்கிற அரசியல் ஆசைகள் என்பது வேறு, விருப்பங்கள் என்பது வேறு. அதனால பாராளுமன்றத்தில் அமைகிற அதே கூட்டணி சட்டமன்றத்திலும் அமைய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அமைந்தால் நல்லது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த மாதிரி அரசியல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர, இதுல யாரையும் தள்ளி வைத்து பார்ப்பதோ தூக்கி வைத்து கொண்டாடுவதோ இல்லை. கூட்டணியில் இருக்கிற அனைத்துமே சமமான அந்தஸ்துள்ள சமமான கட்சிகள். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் உரிய மரியாதை இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில. காங்கிரஸ் மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படாது. அத்துணை பேருக்கும் உரிய மரியாதையுடன் கொண்டு செலுத்துகிற ஒரு தலைமை பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறது. அது தொடரும், வரக்கூடிய தேர்தலிலும் தொடரும். அதைத்தான் பிரதமர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். வாஜ்பாய் அவர்களுடைய பாணியில இது மாதிரி கூட்டணிகள் அமையும் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு கட்சிகள் இனிமேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றதை பார்க்கணும்.
சரி லட்சுமணன், நான் உங்ககிட்ட வரேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேற, சட்டப்பேரவை தேர்தல்ன்றது வேற. 2014 அமைந்த அந்த கூட்டணியை தொடர்ந்து பாஜக தக்க வச்சிருக்கணும், தக்க வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியா? அவர் சொல்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் ஒரே கேள்வியில் முன்வைக்க விரும்புகிறேன். தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது கொள்கை அப்படின்றது இரண்டாம் பட்சம், அதை தாண்டி அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இவங்களை இணைச்சிக்கிட்டா இவ்வளோ வாக்கு வங்கி கிடைக்குமா, அதன் அடிப்படையில் தான் எல்லா கணக்குகளும் போடப்படுறது அப்படின்றது இது சரியான நிலைப்பாடா? இல்லை, தேர்தல் கால கூட்டணிகள் அத்தேர்தல் முடிந்த பிறகு முடிவடைச்சுங்கிற சீனிவாசனுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன், அது நிஜம்தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பிராந்திய உணர்வில் மதிக்கிறேன்னு சொல்லி தான் இந்த கதவை திறக்கிறார், அதனால தான் இந்த விவாதம் வந்திருக்குது. அப்படி மதிக்கிற போது கடந்த தேர்தலில் 7 கட்சியில் ஒரு 5 கட்சி ஜெயிச்சிருந்தான்னு வச்சுப்போம், ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தா நீங்கள் அந்த 5 பேரையும் அமைச்சராக்கணும்னு நான் சொல்ல முடியாது, எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும். ஆனால் கடந்த தேர்தலில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. நீங்கள் பிராந்திய உணர்வுகளை மதிக்கணுங்கிறதுனால அது பாட்டாளி மக்கள் கட்சியோ பாரிவேந்தரோ குங்கு ஈஸ்வரனோ யார் ஜெயிச்சிருந்தாலும் 10 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 10 பேர் மந்திரியாக்குன்னு நான் சொல்லலை. மோடி சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி சரி சீனிவாசன் சார், இப்போ கேட்டிருப்பேன் நீங்கள் லட்சுமணன் சொன்ன அவர்களை, அதாவது நீங்க இவர் வாஜ்பாய் அவரினுடைய மாடலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 23-24 கட்சிகளை அரவணைத்து அவர் சென்றதற்கான ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்க ஒரே ஒரு கட்சி, உங்க கூட்டணியில தமிழகத்தில் ஜெயிச்சிருக்க ஒரே ஒரு கட்சி, அதனுடைய எம்பிக்கு நீங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறது அப்படின்றது அந்த பிராந்திய உணர்வை மதிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்க தவற விட்டுட்டீங்களா? இல்லை, முதல் விஷயம் நீங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் கூட அமைச்சரவை அமைப்பது என்பது இட் இஸ் எ ப்ரீ ரெகுலேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அது காங்கிரஸ்ல அடிப்படையில் பாமகவுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்க தவறிட்டீங்களா அப்படின்றத ஒரு விஷயம், ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் நானு. பிரீரகோட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னேன், பிரீரகோட்டிவ் ஆஃப் தி பார்ட்டி கூட கிடையாதுங்க. முழுக்க முழுக்க பிரதமர் என்ன என்ன தீர்மானிக்கிறாரோ, அவர் மனதில் யார் யாருக்கு எந்த பொறுப்பு எந்த கட்சிகள் என்றெல்லாம் முடிவு செய்கிறாரோ அந்த முழு உரிமையும் பிரதமருக்கு இருக்கு. இது காங்கிரஸுக்கும் பொருந்தும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருந்தும். அதனால பிரதமர் எடுத்த ஒரு முடிவுல கருத்து சொல்கிற தகுதியோ உரிமையோ எனக்கு இல்லவே இல்லை. அதனால இந்த விஷயத்தை இதற்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அவரை பொறுத்தவரை கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களையும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல தான் அவர் இருப்பார். பிரதமர் அப்படின்றவர் யார்? அந்த அரசை வழிநடத்தக்கூடியவர். அதற்கு முன்னர், அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி, இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிதானே நீங்க களம் கண்டீங்க? அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க விட்ட வாக்குறுதிகள் எல்லாத்துக்கும் அவர்தான பொறுப்பு. இல்ல, வாக்குறுதி கொடுக்கல, அப்படி எல்லாரையும் அந்த டைம்ல கொடுத்தாங்கன்னு சொல்லல, பொதுவா ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதற்கு அவர்தான பொறுப்பு. அதான் வாக்குறுதி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து. எந்த இடத்திலும் யாருக்குமே அமைச்சர் பதவிக்கு என்று வாக்குறுதி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுக்க தவறிட்டீங்களா? இப்ப சொல்றாரு பிரதமர் மாநிலத்தினுடைய நன்மை காக்கப்படும், அவர்களுடைய பிரதிநிதித்துவம் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் கடந்த தேர்தலில் அந்த பிரதிநிதித்துவத்தை மறந்துட்டாரா அப்படின்றதான் கேள்வி. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு சொல்லல. ஏங்க, இப்போ எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எங்கள் மரியாதைக்குரிய பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு, அவர் தமிழ் மாநிலத்தினுடைய நலன்களை ரெப்ரசென்ட் பண்ணலையா? இவர் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களா? சார், அது உங்க கட்சி சேர்ந்த ஒருவருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கும் ஒரே கட்சிக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கும் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சொல்லவில்லை. ஒரு மாநில கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாதான் மாநில நலன்கள் பிரதிநிதித்துவப்படுமா? ஒரு மாநில கட்சிக்கு அமைச்சரவையில பதவி கொடுத்தா தான் மாநில நலன்கள் பாதுகாக்கப்படும் என்பதே தவறான வாதம். இது இல்ல, மாநில நலன் பாதுகாக்கப்படுறது இல்ல, ஜனதா கட்சிக்கு பிரதிநிதித்துவம் உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த கட்சியில மாநில அக்கறை குறைந்தது கொடுக்கிறது அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அப்படிதான் லட்சுமணன் சொல்றாரு. இல்லங்க, நீங்க அமைச்சரவையில ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் நானு. அந்த அமைச்சரவையினுடைய அந்த காம்போசிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஒரு எம்பிக்கும் அதிகமாக வெற்றி பெற்ற பல கட்சிகள் இந்த கூட்டணி அமைச்சரவையில் இருக்கின்றன. சிவசேனா கூட்டணி அமைச்சரவையில் இருக்கிறார்கள்,
ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கிறாங்க, பீகார்ல நிதிஷ்குமார் அவருடைய கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அதனால எனக்கு என்ன தோன்றுகிறது, பிரதமர் அவர்கள் ஒரு எம்பிக்கு மேல 3-4 எம்பிக்கள் இருக்கிற கட்சியை கூட்டணியில வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு எம்பியாக இருக்கிற பல கட்சிகள் கூட்டணியில இல்ல, பல மாநிலங்கள்ல ஒரு எம்பி இருக்கிற கூட்டணி கட்சி அமைச்சர் பதவி கொடுக்கப்படாமல் இருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய கெஸ் தான், இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லவில்லை. இதையும் கூட்டணியையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்காதீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, இப்ப லட்சுமணன் நான் ஒரு கருத்தை சொல்றேன். கூட்டணியில சேரலாம், ஆனால் அவங்க எம்பியா ஜெயிச்சா கூட அமைச்சர் பதவியை எதிர்பார்க்க கூடாதுங்கிற அந்த தோனி சீனிவாசனுடைய அந்த கருத்துல இருந்தது, அது அவருடைய பார்வையா இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அப்போது ஒரு 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 வாக்குறுதிகளை ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மாநில மக்களுடைய வாக்குகளை பெற்ற பிறகு அவருடைய எண்ணங்களை அவருடைய எதிர்பார்ப்பில் நிறைவேற்றுற கடமையும் அந்த வெற்றி பெற்ற எம்பிக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்தை முன் வச்சினே தவிர, அன்புமணி அமைச்சராக்கிறது என் நோக்கம் அல்ல. இன்னைக்கு பிரதமர் வைத்திருக்கிற அந்த கருத்து ஏன் அப்போது செயல்படுத்தப்படலை, 2019 செயல்படுதுன்னா நான் ஒரு பின்னணியை மட்டும் சொல்லிடுறேன். பொதுவாகவே தேசிய கட்சியினுடைய மனநிலை என்ன தெரியுமா, ரீஜனல் பார்ட்டிஸை மாநில கட்சிகளை தேவையான நேரத்தில் பயன்படுத்திக்கிறது, தேர்தல் முடிஞ்சவொடனே அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையில் அவருடைய மரியாதை நடத்தப்படுகிறது, மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. 2004 சொக்கச்சங்கம் சொக்கத்தங்கம் சோனியான்னு சொல்லி அவர் மிகப்பெரிய வெற்றியை கூட்டணியை தேடி கொடுத்தார் கலைஞர். 145 இடம் தான் காங்கிரஸ் ஜெயித்தது, கலைஞருக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சது, அவர் கேட்ட துறையெல்லாம் கிடைச்சது. 2009 206 இடங்கள் ஜெயிச்சு, 200+ வந்த உடனே காங்கிரஸுடைய மனோபாவம் கொஞ்சம் மாறி கலைஞர் கேட்ட துறைகள் கொடுக்காம அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியவே புறக்கணிச்சுட்டு அவர் சென்னை திரும்பினார் கலைஞர். இதெல்லாம் வரலாறு. அப்ப தேர்தல் நடக்கிற வரைக்கும் மாநில கட்சிகள் நடத்துற விதம் ஒண்ணு, அது காங்கிரசும் பிஜேபி ஒரே மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. இப்போது கூட சீனிவாசனுடைய கருத்துல லேசா துணிக்கிறது என்னன்னா, நீங்க வாங்க, நீங்க அரிசி கொண்டு வாங்க, நாங்க உமி வச்சிருக்கிறோம், கலந்து கலந்து சாப்பிடலான்ற அந்த துணி தான் தெரியுதே தவிர, உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோங்கிறத எல்லாருக்குமே அரசியல் ஆசை பதவி ஆசை இருக்கதான் செய்யும். ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவினோடு இணைவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, இப்ப என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. ப்ரீபோல் அலையன்ஸ் அட்லீஸ்ட் வேண்டாம், பிஜேபி பேரை சொல்லிக்கிட்டு நாமல் களம் காண முடியாது, தெருவில் இறங்கி ஓட்டு கேட்க முடியாதுன்னு பொன்னையன் வெளிப்படையாவே பேட்டியில் சொல்லிட்டார். அவரை போன்று தம்பிதுரையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு இடம் கூட அந்த எந்த தேசிய கட்சியும் பிடிக்க முடியாதுன்னு சொல்றதுல பிஜேபியும் காங்கிரஸையும் தான் அவர் பிரதானப்படுத்தி சொல்ல, இடதுசாரி பத்தி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்படி ஒரு சூழல்ல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அதிமுக பிஜேபி இடையே அமைவதற்கான சாத்தியம் குறைவு அப்படின்னு வந்தால் பிஜேபி அமைதியா இருக்காது. தேர்தலுக்கு பிறந்து கண்டிப்பா அதிமுக பிஜேபி ஆதரிக்கும். அப்படி இருக்கிற போது அந்த அதிமுக வலுப்படுத்துற வேலைகளை பிஜேபி மறைமுகமா செய்யுமோன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ வலுப்படுத்துற வேலை, அதுதான், அதனாலதான் பாமகக்கு ஒரு தூண்டிலா போடுறார். நான் முன்பு கொடுக்க தவறிய அமைச்சர் பதவியை இப்போது தரப்போகிறேங்கிற அந்த வார்த்தை தான் வாஜ்பாய் மாடல். வாஜ்பாய் மாடல் ஏதோ ஐடியாலஜி இல்ல, அன்னைக்கும் பிஜேபி ஐடியாலஜி ஒண்ணுதான், இன்னைக்கும் பிஜேபி ஐடியாலஜி ஒண்ணுதான். உங்களுக்கு கொடுக்க மறுத்த மறந்த அந்த அமைச்சர் பதவியை இப்போது தர தயாராக இருக்கிறேன், நாங்கள் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற ஒரு அப்பீல் தான் பிரதமருடைய. அது புரியுது. இப்போ அதிமுகவை பலப்படுத்துறது அப்படின்றது பாஜக டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்கிற ஒரு நடவடிக்கையும் சரியா? சரியா தவறான்னு நான் சொல்ல வரல. அவர்கள் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கலாம், எடுக்கிறாங்க, எடுக்கலாம், எடுக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா வீதிக்கு வந்தாதான் நம்ம விவாதிக்க முடியும். ஆனால் போக்குகளை வச்சு பார்க்கும்போது, இதுவரைக்கும் நடந்திருக்கிற நிகழ்வு வச்சு பார்த்தால், இப்படி ஒரு முயற்சியை பிஜேபி எடுத்தால் பிஜேபி முன்னெடுக்கிறதாலேயே அதை ஏற்க மறுப்பார் தினகரன். ஏன்னா அரசியலுக்கு வந்த நாள் முதலா இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் சொல்றேன், ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நான் சொல்றேன், தினகரனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புங்கிற அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறனால அவர்கள் சொல்வதால் இந்த முயற்சி நடந்தால் அதை ஏற்க மறுப்பார். சரி, இப்போ ஸ்ரீனிவாசன் சார், இப்போ நேற்றைய தினத்துல நிர்வாகிகள் கேட்ட கேள்வியில ரொம்ப முக்கியமானது, மற்ற கட்சிகளெல்லாம் கூட விட்டுட்டு அதிமுகவோடையும் ரஜினிகாந்த் அவர்களோடையும் இணைவது தொடர்பா ஒரு பேச்சு அடிபடுது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுதுதான் பிரதமர் சொல்றாரு கதவு திறந்திருக்கு அப்படின்னு. ஸோ குறிப்பா பாஜக அதிமுக ரஜினி இந்த இரண்டு பேரையும் தன்னுடைய நேச்சுரலான கூட்டணி அப்படின்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, இப்போ ஒன்றுன்னா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு வர வேண்டும் என்று நினைக்கிற அரசியலில் கூட்டணி யாருடன் அமையும் என்கிறதுக்கான ஃபில்டர் மெத்தடு. திமுகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் தான் பிரதமர் என்று அறிவித்து விட்டார். காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி என்பது உறுதியான நிலை.
தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் பல முடிவு எடுக்கல, வைகோ அவர்கள் திமுக கூட்டணியுடன் செல்வதாக அறிவித்து விட்டார். அப்ப இப்படிலாம் ஒன்றுனா கழிச்சுட்டு வந்தா இருக்கிற ஒரு ஏழு எட்டு கட்சிகளோட தானே கூட்டணி வைக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்போ அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, பிஜேபி இருக்கு, இவர்களுக்குள்ள கூட்டணி வருமா என்று ஊடகங்களையும் பொது வெளியிலையும் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று சொல்லி இருக்கிறார். இல்லங்க, அதையும் தாண்ட ஆப்ஷன்களை நீங்க எதுக்கு எடுத்தோன்னு இந்த விவாதத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லி ஆரம்பிச்சீங்க. அப்போ நீங்க வாஜ்பாய் மாடல் என்று சொன்னாலும் கூட அதுலயும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அப்ப மதிமுக இருந்தது, இப்ப மதிமுக இல்ல, அதுக்கு பதிலாக தேமுதிக உடன் பேசலாம். நான் சொல்கிற பாயிண்ட் தாங்க, அமித்ஷா அவர்கள் எங்கள் தேசிய தலைவர், வலிமையான கூட்டணி அமைத்து தேர்தலை களம் காணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்குரிய பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முறையில் உரியவர்களால் அது அறிவிக்கப்படும், மத்திய மாநில தலைமை அதை அறிவிப்பார்கள். அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். உங்களை மாதிரி நான் ஆவலோட காத்திருக்கேன். பழைய நண்பர்களை வரவேற்போன்னு ஒரு வார்த்தை அந்த துணையில சொல்லியிருக்கிறார். அதுல திமுகவும் அடக்கம் தான். ஏன்னா பழைய நண்பர்கள் பிரதானமா ரெண்டு பேர்னா அதிமுக திமுக தான். ப்ரீபோல் அலையன்ஸ் வந்து திமுகவோட போகும் பிஜேபின்னு நான் எதிர்பார்க்கல. அது அபத்தமான வாதமா விவாதமா கூட அது இருக்கும். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லாத போது காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு மூன்றாவது தலைவர் ஒருத்தர் பிரதமராகிற சூழல் வந்தால், பிஜேபியும் ஆட்சி அமைக்கிற சூழல் தயாராக இருந்தால் திமுக பிஜேபி ஆதரிக்க தயங்காது. ஏன்னா இது கடந்த கால வரலாறு. அது அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் திமுகவுக்கும் சேர்த்தே தான் அந்த கதவை பிரதமர் நேற்று திறந்து வச்சிருக்கிறார். அது ப்ரீ போல் அலையன்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டாம், போஸ்ட் போல் அலையன்ஸ்க்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட்டா இறுதி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துடும். சீனிவாசன், உங்களுடைய இறுதி கருத்தா? இப்போ லட்சுமணன் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தேர்தலுக்கு பிறகு திமுக உங்களுக்கு ஆதரவளிக்க வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார். வாய திறந்தாலே நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி பேசுகிறார் திமுக உடைய தலைவர். அவர் போஸ்ட் போல்ல இந்த கட்சி ஆதரிப்பார் என்று சொன்ன லட்சுமணன் அவர்கள் பேசினா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக தான், பிஜேபி இல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களை ஆதரிச்சால் நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும். திமுக பிஜேபி ஆதரிக்கும் என்பதற்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தான் ஏன் பிஜேபி ஆதரிக்கிறோம் என்பதற்கு விளக்கம் அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நாங்களே சொல்லணும். சரி, நல்லது. இன்றைய தினம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி. ஸ்ரீனிவாசன், உங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆர்வம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.